நம்ம பிக் பாஸ்க்கு வருவோம் தெரியவா, ரொம்ப போர் அடிக்குது டாபிக் எனக்கு, எனக்கே போர் அடிக்குதுங்க கேட்டு கேட்டு. எடுக்கவும் போறதில்ல, அப்புறம் ஏன் அவங்களை பத்தி பேசிட்டு அந்த ஸ்ரீலங்கா பொண்ணுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆயிட்டானுங்க எல்லாம், இப்பவே ரெண்டு மூணு வீடியோ போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஆமா ஆமா பார்த்தேன், நம்ம ட்ரெண்ட் ஷூட் எல்லாம் வந்து கேக் ஐடி எல்லாம் போய் ஃபாலோ பண்ணி வச்சிட்டு இருந்தான். சரி ரைட்டு ஓகே, இப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க. ஜிபி முத்து எவனா மெஞ்சிரானா ஏண்டா டேய், ஜிபி முத்து தாங்க வின்னரு, மாத்தி மட்டும் கொடுத்துட்டு பாருங்க, மாத்தி மட்டும் கொடுக்குற விஜய் டிவி, விஜய் டிவி வந்து ட்ரெண்டிங் பண்ணி அசிங்கசியமா கெட்ட வாரத்தில் ட்ரெண்டிங் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு பிக் பாஸ் பாக்குறதுக்கு காரணமே ஜிபி முத்து தான். ஜாலியா இருக்குதுங்க இவனுக்கு, பெரிய என்னமோ இவனு ஒவ்வொருத்தரும் உள்ள போயிட்டு எவரெஸ்ட் ஏற மாதிரி பெரிய ஸ்பீச் மாதிரி வேற உள்ள போயிட்டு. நானா இருக்க போறேன், நீயாதான் இருக்க போற, ஏன்டா வேற யாரும் இருக்க போற, இது என்னடா இது, இது என்னடா பேச்சுது, நான் நானா எடுத்து இந்த விளையாட்டை விளையாடி வின் பண்ணிடுவாங்களாம். பெரிய எவரெஸ்ட்ல அப்படியே கொக்கி போட்டு அப்படியே மேலேறி போய் கொடி நட்டுறீங்க, ஏன்டா ஒரு வீட்டுக்குள்ள சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கணும், சண்டை போடணும், அப்பப்ப ஏதாவது ஒரு அழுகா சலுகணும், இல்ல சிரி சிரிக்கணும், அது ஒரு வைரல் ஆகும் இவ்வளவுதானே. அது என்ன, அது என்னத்த போய் நான் அடுத்த சீசனுக்கு இது போன இதெல்லாம் கட் பண்ணி போடுங்க, ஏன்னா நான் இதை விட கேவலமா ஏதாவது சொல்லுவேன், அப்படி போனா அதெல்லாம் எடிட் பண்ணி போடுங்க. நாயே நீ இதை தான்டா சொன்ன நாயே, உனக்கு ஆர்மி ஆரம்பிச்சிடலாம், நீங்க போ உங்களுக்கு ஆர்மி ஆரம்பிச்சிடுறேன். ஆர்மியா இது இல்ல, நான் உள்ள போனா அபிஷேக் ராஜா அந்த பக்கம் இறங்கிடுவான், களத்துல இறங்கிடுவான், தெரிஞ்சு களத்துல இறங்கி இறங்க மாட்டேன், முதல் துரோகி கார்த்திக் ரவி வர்மா தான். இவனு ஐயப்பன், ஐயப்பன்லாம் சைலண்டா ஃபேக் ஐடியில போய் டைம் பாஸ் பேஸ் மாதிரி ஏதாவது போடுவானுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் என்ன என்ன ஒரு இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்களா, அப்படிலாம் பண்ணுவோமா? இதே இதே ஸ்பேஸ் போட்டு இதே மாதிரி வந்து இதே ஐடியில தான் பேசுவோம், ஃபேக் ஐடியெல்லாம் போட்டு பேச மாட்டோம், டைரக்டா தான் பேசுவோம். நீங்க ரெக்கார்டிங் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கேட்டு கோவப்பட்டு சண்டைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்ல, நாங்க இப்படியேதான் பேசுவோம். இல்ல வந்து எல்லாம் அறுத்து காயம் போட வேண்டியதான் வந்து வெளியில வந்து அபிஷேக் ராஜ், எனக்கு தெரிஞ்சு நான் உள்ள போனா அபிஷேக் ராஜா இங்க வந்துருவான் ஸ்பீக்கரா, வந்து ஒரு 30 நாள் என்னை இலக்கி, என்னை வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்து என்னை வீதியில வச்சு மிதிக்காம விட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பழைய பகையெல்லாம் வரிசையா அப்படிதாங்க, நீங்க நீங்க போன பிக் பாஸ்ல வன்மத்தை கக்குனீங்களேங்க அபிஷேக் மேல. ஏங்க அவங்க என் நண்பங்க, நண்பன் மேலதானே நம்ம கக்க முடியும், ஏன்னா வீதியில போறவங்க முடியாது கக்க முடியும், நண்பன் நண்பன் மேலதான் வந்து கக்கி நல்லா பக்கிட் பக்கிட்டா ஊத்த முடியும், ஏதோ நம்மளால முடிஞ்சது அதை பண்ணோம். இது மாதிரி ஏமா இந்த இந்த பிக் பாஸ் யாரு, உங்களுக்கு என்ன ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு இது வரைக்கும்? ஆனா இதுல என்னன்னா ஒரு பெரிய இதெல்லாம் இல்ல, இந்த விக்ரமனை உள்ள போயிருக்கிறான் போராளி, ஐயோ அவனை பார்த்தா ஜாலியா இருக்குது, பட் ஆனா ஒண்ணு ஒண்ணு காணும் பாஸ் அவன் நாட்டை காப்பாத்த வேண்டியிருந்தானே, அவன் எதுக்கு பிக் பாஸ் போனான், பல பிரச்சனைகள் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தெரியல. இந்த பையன், அந்த பையன் ஒரு ஒரு ஆளு தானே, ஆங்கர் ஒருத்தன், ஆங்கரா யாரோ ஒருத்தர், ரொம்ப ரொம்ப கதிரம் ஓகே, அவன் கொஞ்சம் எச்சா பேசினான், பட் ரொம்ப தப்பா தெரியல ஆளு, கொஞ்சம் அந்த ஆங்கருங்கிற அந்த இதுல ஏதோ கமல் சார், கமல் சார் சார் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, இன்ஜெக்ஷன் போட்டீங்களா, அந்த லெவலுக்கு போயிட்டு அப்படியே கமல் பார்த்தா அப்படி இப்படி டேய் என்னடா ரொம்ப விசாரிக்கிற அப்படிங்கிற மாதிரி சைஸா பார்த்தா அப்படி, அப்புறம் அப்படியே ஆள் அப்படியே பம்மிட்டு அந்த பக்கம் போயிட்டான் ஆளு. வேற யாரு இருந்து ரொம்ப அந்த கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் பொண்ணு ஒரு சைஸா பேசிட்டு இருந்துச்சு, நானா இருக்க போறேன், யாராவது ஒரு இன்ட்ரவர்ட் ஏதோ பேசிட்டு இருந்தானுங்களே,
என்னது நான் இன்ட்ரவர்ட், நான் வந்து ஒருத்தங்க ஹை சொன்னா தான் நான் ஹை சொல்லணும்னு ஏதோ பேசிட்டு இருந்தேன். அது யாருது அந்த பொண்ணு பாக்கல, இந்த கார்த்தி எல்லாம் பாத்துக்க மாட்டான். ஜிபி முத்து மட்டும் பாத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல பாத்தேன், சும்மா அப்பப்போ ஜிபி முத்து மட்டும் தான் ஃபுல்லா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓட்டி ஓட்டி பார்த்தேன், 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் நான் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தேன். அதான் ஓட்டி பார்த்தியா? எதுலயா பார்த்த நீ? ஹாட் ஸ்டார்ல. அப்படியா, தெரியுதா? நான் இதுல பார்த்தேயோ, நான் இங்க ஹாட் ஸ்டார்ல வருது. இல்ல இல்ல லைவே வருது, லைவே வருது ஹாட் ஸ்டார்ல. யோ, நான் 500 ரூபா நான் செலவு பண்ணி நீ ரீசார்ஜ் பண்ணி பார்த்தயா? ச்சே, அடப்பா கம்பெனி போன். நான் பார்த்தது லைவ் தானே, ஹாட் ஸ்டார் லைவ்ல தான் வந்துச்சு. இன்னைக்கு தான வந்துச்சு. ஆமா வந்துச்சு, புள்ள வந்துச்சு. ஓகே ஓகே, நான் சரி ஓகே, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பாட்டு சரி வரலன்ட்டு சரி டிவிலே பார்த்தேன் நான். சரி, ஒரு டிவியில பார்த்தா அதோட எஃபெக்டே வேறேன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த சிவனேன்னு பாப்போம், அந்த போனை கீழே வச்சு. ஆமா, இது நடுவில் லைகர் லைகர் ப்ரோமோலாம் போடுறாங்க. அப்படி டிவிலே பாருங்க. அச்சச்சச்சே, இவன் என்ன பேட் பாய்ஸா இருப்பான்லாட்டு இருக்க. எப்படியோ பிக் பாஸ் ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு இவனுக்கு ஃபுல்லா இவனுக்கு இந்த 100 நாள் இவனுக்கு யூடியூப் சேனல்ல இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ் 2வது எபிசோட்ல ஆயிஷா என்ன பண்ணாங்கன்னா, உன்னைய இல்ல ப்ரோ, அப்படி சொல்ல, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றவங்க எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? ப்ளூ செட்ட மாற ஃபேன் எனக்கு தெரியும்டா, பாத்துக்கலாம் கூட. கார்த்தி எந்தாலும் கூட தானே சேர்த்துட்டு என்னைய வந்து இலக்காரம் பண்ற, இதை பாத்து. ஆல்ரெடி டெய்லி நைட்டு 10:30 ரவீந்திரனோட ரிவ்யூ. ரவீந்திரன் வந்துடும் அப்படி 100 நாள் ரவீந்திரன் காட்டுல மழைதான். அதுக்கப்புறம் இந்தியா டீம்ஸ் பைல் வான் ரிவ்யூ. ஓ, அப்போ பைல் வான் ரிவ்யூவா? உடன்குடியிலே பல பெண்களை சீரழித்தவர் அப்படின்னு கூட வந்து பார்த்த மாதிரி பேசுவான். இல்ல, அவர்ல ஆல்ரெடி இந்த டிக்டாக்ல ஒரு ஃபேம் இருந்தாங்கல்ல, ஒரு லேடி, அவங்களையும் அந்த ஹிஸ்டரிய எடுத்து பேசிடுவாருன்னு நினைக்கிறேன். ரவுடி சூர்யா. ஆமா ஆமா, ரவுடி சூர்யான்னு சொல்லி ஜிபி முத்துக்கும் என்ன கனெக்ஷன் தெரியுமா சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாரு பைல்வான். டிக்டாக் சூர்யாவிற்கும் ஜிபி முத்துக்கும் என்ன உறவு அப்படின்னு? ஆனா உண்மையாலுமே ஜிபி முத்தெல்லாம் பெரிய பெரிய அந்த அளவுக்கு உண்மையாலுமே வாழ்க்கையில வந்து ஏதோ எங்கேயோ மச்சம் பெருசா இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க தம்பி பொண்ணா, தம்பி பசங்களை வந்து இவரேதான் வளர்க்கறப்படி. அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், அது வளர்க்கறப்படி. அவங்க ஒய்ஃப்மே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா டிசபிலிட்டி இருக்குது, பட் அதை தாண்டியுமே கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து. அவர் ஃபேமிலி பாக்குறப்ப நமக்கு பொறாமையும் இருக்கும். என்னன்னா, சி இப்போ ஓகே, இப்ப காசு வந்துருச்சுன்னு வச்சுங்களா, இப்ப நிறைய ஒரு இடத்துக்கு போனா 30,000-35,000 வாங்குறாரு, ஓகே பெருசா சம்பாதிக்கிறார், ரொம்ப ஹாப்பி. ஆனா அப்ப ஆரம்பிக்கிறப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கையில காசே இருக்காது, பட் அவர் வீடியோஸ் பார்த்தா அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஜாலியா 4 பசங்க சுத்தி உக்காந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நமக்கு பொறாமையா இருக்கும். சே, ஏன்னா எல்லாம் இப்ப என்னன்னா, அந்த 5 பேர் 6 பேர் இருக்கிற கான்செப்டே போயிடுது இன்னைக்கெல்லாம் குடும்பத்துல. மொத்தமே 4 பேர் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டி வெளியில வேலைக்கோ எங்காவது இருக்குது. குடும்பம் வீட்டுல இருக்கிறதே அம்மா அப்பா மீறி போனா ஒரு ஆள், அவ்வளவுதான், அப்படி இருக்குது. அது மாறணும் சீரியஸா. ஜிபி முத்து ஃபேமிலி பாக்குறப்ப அதுதான் பொறாமையா இருக்கும் நமக்கு. என்னடா இவ்வளவு ஜாலியா இருக்காரு, எவ்வளவு ஹாப்பியா, கஷ்டம் இருக்கதான் செய்யும், பட் கூட ஆட்கள் இருந்தா அது போயிடும். அண்ட் நல்லா வச்சுக்கிற அப்படி, சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் நல்லா வச்சிருக்கிற அப்படி. ஹி டிசர்வ்ஸ், எவனுக்கோ காசு போதுங்க. இந்த இவன் இந்த இவன் அந்த விளக்கெண்ண, அந்த டிடிஎஃப், அவனு எல்லாம் சம்பாதிக்கிறானு. ஜிபி முத்து சம்பாதிக்கிறதுல என்ன பிரச்சனை? அவன் இந்த டிடிஎஃப், இது நான் காலம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இங்க பெங்களூர்ல இருந்து அவர் இங்க வராறான்.
அதாவது ஒரு மினிஸ்டர் லெவல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் டிடிஎஃப் பெங்களூர் அருமையா இருக்குது. இந்த மரங்கள்லாம் வெட்ட விட்டுறாதீங்க. ஏடா டிடிஎஃப் என்ன ஒவ்வொரு மரத்தையும் என்ன கட்டி பிடிச்சிட்டா இருக்கிறான் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவர் அப்புறம் நைட் பூரா எடிட் பண்ணாரா அவர் தூங்கல, அவர் சொட்டு தூக்கம் இல்லாம அவர் அப்படியே பெங்களூர்ல இருந்து வராராம். இது என்னடா, இது என்ன தியாகமாடா மேராண்டி? படு தூங்கிட்டு நல்லபடியா தூங்கிட்டு எந்திரிச்சு கோயம்புத்தூர் வர வேண்டியதான் அந்த பைக்கை முறுக்கிட்டு. அந்த பைக் ஓட்டுறது தானே, அது என்ன வீடியோ எடுத்து போடுற அவ்வளவுதானே? அது ஏதோ பெரிய தியாகம் பண்ற மாதிரியும் கோயம்புத்தூர் வந்தோன்னே ஒரு கோயம்புத்தூர் மண் இது, இந்த மண்ணில்தான் எனக்கு எம்எல்ஏ 5 கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நீ என்ன கொடியாத்த குமரனாடா, ஏதோ கொடியை பிடிச்ச என்னமோ இவன் மேல கேஸ் போட்டு என்னமோ உள்ள வெள்ளையம் தள்ள மாதிரி பண்ணது அயோக்கித்தனம். போயிட்டா ஜிபி முத்து உட்கார வச்சுட்டு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்ல போனா அப்புறம் அந்த போலீஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த கோட் சூட் போட்டுக்கிட்டா ரவுஸுக்கு அந்த வாடகை கோட் ஒன்று வாங்கி போட்டு அங்கே போய் அவனை ரவுஸ் விட்டா போலீஸ்காரங்க கம்ப்ட்ரு போனா அப்போ ஏதோ அவங்க பண்ணத்தான் செய்வாங்க. 2 கேஸ் போட்டால் தானே கம்ப்ட்ரு இருக்கிற நீ. இப்போ இவனெல்லாம் கம்பேர் பண்ணுறக்கு இந்த யூடியூபர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறக்கு ஜிபி முத்தில் எவ்வளோ பரவாயில்லைங்கிற நான். அவர் வந்து எல்லாம் கலாய்க்கிறானுங்க, ஜாமான் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறானுங்க, அதெல்லாம் போட்டு எப்போ பார்த்தாலும் தலைவரே தலைவரேன்னு போட்டு கலாய்ப்பானுங்க. பட் ஆனால் சிரிப்பு மட்டும்தானே கொடுக்குறாரு நமக்கு. அவரை பார்த்தா அந்த வீடியோ பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷம் செம சிரிப்பாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அப்படி வந்து உட்காந்தோம்னா அப்பாடா அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸிங் ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மற்ற யூடியூபருக்கு ஜிபி முத்து எவ்வளவோ பரவாயில்லை நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தனுமே என்ன நினச்சிக்கிறான்னா தான் தான் இந்த நாட்டோட பிரதமர் நினச்சிக்கிறானுங்க. ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துருந்துன்னா பிரதமர் ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க பாரு. அதாவது பெங்களூர்ல இந்த மரத்தெல்லாம் வெட்ட விட்டுறாதீங்க டிடிஎஃப் அப்படிங்கன்னா, டேய் அதுல எத்தனை மரம் இருக்குது, என்ன டிடிஎஃப்ங்கிற என்ன வார்டு மெம்பராடா அவனுங்களா, என்ன டிடிஎஃப்ங்கிற என்ன ஒரு 100 டிடிஎஃப் வார்டு மெம்பரா இருக்கானா, எப்படா அவன் வெட்டா போட முடியும்? கார்பரேஷன் வந்து வெட்டினா கம்மனு தான் வேடிக்கை பார்க்கணும். என்னென்னவோ பேசுறானுங்க, என்னென்னவோ புதுசு புதுசா. யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒளிஞ்சா தப்பில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏதோ வேற வேலையை போய் பார்க்கலாம் நாம. டீ கடை ஈ கடை நமக்கு தான் இருக்குது பனின்னு, ஜாலியாக பனின்னு வித்துட்டு வாழ்க்கை ஓட்டிடலாம். என்ன இப்போ யூடியூப் இல்லைன்னா இந்த செட்டாக போயிடலாம். ஃபாரின் ரிவ்யூவர் யாரோ வரேன்னு சொன்னாங்களே, யார் ப்ரோ அது? தலைவர் பாத்துட்டு அதுக்கு தெரியல வேற ஏதோ ரீசன் போல அவரை கூப்பிட்டுருப்பாங்க போல, பட் அதனால வரல. ஆனா இந்த தடவை பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருக்கா அப்படி. போய் வெளில பருக்கு வச்சுதான் என்ன இருக்கு பாருங்களேன் மலையில, இந்த மலையில தாங்குவீங்க 3-4 நாள் தான் வடா பிக் பாஸ் மயிராண்டிட்டு வர வேண்டியதுதான். வெளில விட மாட்டாங்களே ப்ரோ, கதவு பிடி இருப்பாங்களே. கதவு மூணா உடைக்க, நாம ஏறி குதிக்கிற அளவுக்குலாம் நாம ஏறி குதிச்சோம்னா இன்னும் ஆத்திரிட்டி செச்சாயங்கா இழுத்துக்கும். கதவு உடைக்க வேண்டியதா, டிமில் டிமில் அடிக்க வேண்டியதுதான். கமல் சார் வருவார், இந்த நாய் எதுக்குங்க கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு வருவார். விடுங்க கமல் சார், நான் பாட்டு சிவனேன் வெளியில் வைற அப்படி. ஃபர்ஸ்டெல்லாம் பிக் பாஸ்ல தம் அடிக்கிற ரூம் இருக்கு தெரியுமில்ல, இப்போ இருக்குதா இந்த பிக் பாஸ்ல? இருக்கும் இருக்கு இருக்கும் இருக்கா? சனிக்கிழமை 6 மணிக்கு ஒரு பாட்டில் 9 மணி வரைக்கும் உள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எபிசோடு மட்டும் சனிக்கிழமை எபிசோடு களகட்டம் ஜே ஜேன் இருக்கும் சனிக்கிழமை எபிசோடு. என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ, சில குடிகாரன்லாம் இருப்பாங்க கார்த்தி, என்ன எங்க ஊர்ல இருப்பானுங்க பாத்தீங்கன்னா இந்த சிங்கர் டெய்லர் இவனுங்கெல்லாம் எப்படின்னா திங்கள் டு வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா கம்முனே இருப்பானுங்க. அவன் என்ன பேசினாலும் பிரேக் அப்சர்வ் பண்ணிக்குவானுங்க. சனிக்கிழமை மத்தியானம் சரக்கு போட்டு சனிக்கிழமை சாயங்காலம் சம்பளம் கொடுக்க வர்றப்போ நம்மளை பாயிண்ட் பை பாயிண்டா அடிப்பானுங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை என்ன இப்படி திட்டீங்கல்ல, புதன்கிழமை இதை சொன்னீங்கல்ல அப்படிங்குவானுங்க. என்னடா அவனுக்கு அப்படியே மெமரியா வந்து பேசுறானுங்களே அப்படின்னு பார்த்தா
அந்த சரக்குல அந்த கரெக்ட் அவர் மெமரியில வச்சதெல்லாம் பூரா ரிவீல் ஆகும் நமக்கு. அப்படியே அம்பு எடுத்து வீசு வீசு வீசுவானுங்க, சக்கு 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 நடிப்பானுங்க. சோ அந்த மாதிரி நாம வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா, சனிக்கிழமை 6 மணிக்கு சரக்க கொடுத்துடனே 8 மணிக்கு வெளியில வந்து 4 மணி நேரம் பிரச்சனை பண்ணணுமா. அதான் பிக் பாஸோட டிஆர்பி வந்து சம்பந்தமே எல்லாம் போகணுமா, பிபிசி சிஎன்என் எல்லாம் தாண்டி போயிடணுமா. ப்ரோ அந்த ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. அப்படிங்களா? சண்டே பாத்தீங்கன்னா லைவ் போட மாட்டாங்க. சண்டே வந்து சாட்டர்டே நைட்ல இருந்து சண்டே ஈவினிங் கமல் சார் வராருல, அது வரைக்கும் லைவ் போட மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா சாட்டர்டே நைட்டே அந்த ஷூட் எடுத்துறாங்கல்ல, சாட்டர்டே சண்டே அது முடிச்சதுக்கு அப்புறம் மண்டே தான் லைவ் போடுவாங்க. ஏன்னா லைவ் அல்டிமேட் பாத்துருக்கேன், சண்டே ஒரு எபிசோட் கூட சண்டே லைவ் போட்டதில்ல. நானும் கார்த்தி உள்ள போயிடும், நீங்க போயிட்டு ப்ரோ வெளியில இருந்து உங்களை ரிவ்யூ பண்றேன். இவன் பெரிய யோகி, அதாவது இவன் எதுக்கு சொல்றாரு, நான் நல்லவனா, டே டே கிட்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாம யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும், அங்காட்டிக்கு ரொம்ப நல்லவமா நடிக்காத நாம இல்ல போனா நான் கார்த்திக் ரவிவர்மோட தான் போவேன், கடைசிக்கு ஐயப்பனையாவது கூட்டிட்டு போயிருவேன், தனியாலாம் போக மாட்டேன். விட்டுப்பாங்க, ஐயப்பனையும் சலூன் கடையும் கூட்டு போயிட வேண்டியதான். இல்ல பிரகாச கூட்டு பேரு போய் பொன்னியின் செல்வனை போட்டு பொழக்கிறாரா 20 நாள் தள்ள தெரிஞ்சு ஓடிடுவானுங்கள. டேய் அங்கேயே யாராச்சும் வருவாங்க ப்ரோ, ஸ்பாய்லர் வேணாம், ஸ்பாய்லர் வேணாம், ஸ்பாய்லர் வேணாம் சாமி. ஆனா பிக் பாஸ் உண்மையாலுமே ஃபன்னு தாங்க. இனி ஒன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5-6 நாள்லயே எல்லாம் டீம் பிரிக்க ஆரம்பிச்சிருவோம். போனதாட்டு மாதிரி பிக் பாஸ் பேஸ் வேணா போடுறேன், போட்டு எல்லாம் உட்காந்து ஜாலியா பேசுவோம். அது ரவுசா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, 2 நாள் ஆகட்டும், 2-3 நாள் ஆகட்டும், இதுவரை பாக்கணுமே கருமா. ஏன் இதெல்லாம் எத்தனை மணிக்குங்க பிக் பாஸ்? 9:30 போறோம் ப்ரோ. 9:30 to 11:00 10:30 ஆமா, 10:30 to 11 வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். தெரியல ஷோரா, 10:30 1 ஹவர் தான் போடுவாங்க நினைக்கிறேன். இல்ல 24/7 ஹாட்ஸ்டார்ல வந்து ஹாட்ஸ்டார்ல வருது, இப்ப போட்டுருவானா ஹாட்ஸ்டார்ல 24/7? ஆமா ஆமா, நான் காலையில இருந்து போறேன் ப்ரோ. 24 பாஸ் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ஆமா ப்ரோ, அது டாய்லெட் போறது காட்டுவானுங்க, அந்த கேம்ஸ்ல 4 பேர் வெளிய போட்டு வச்சிட்டாங்க. யோ கரம் முடிச்சவனுங்க. யோ இந்த ப்ரோ இந்த கட்புஷ் எல்லாம் காமிக்க கூடாது பிரதர். ஏன் பிரதர் இல்ல இப்போ ஓடிட்டு இருக்கா பிக் பாஸ்? விக்ரமன் ஒருத்தர் வெளிய தலைவர் ஜிபி முத்து வந்து என்கிட்ட எல்லாரும் நல்லாதான் பேசினாங்க, நான் யாரையும் சொல்ல விரும்பல அப்படின்ட்டாரு. அவரு அவரு பாட்டுக்கு ஒரு சோஃபால கொண்டு அவரு தனி உலகத்துல இருக்காரு. ஆமா ப்ரோ, பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ கண்டிப்பா. இன்னும் இன்னும் 2-3 வாரத்துல எப்படியாவது பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, பல பிளேயர். ஜிபி முத்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு மட்டும் பாருங்க, ஒண்ணுல இவனுக்கு ரொம்ப பிளான் பண்ணிட்டு போறது. கண்டிப்பா கிளவி வெயிட்டு தூக்கி வீசுற மாதிரி, ஏன்டா இதான் இத்தனை ஒட்டிட்டு இருந்தீங்களான்னு தூக்கி வீசுற அப்படி இல்லையே பாருங்க. நினைக்கிறேன் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்க மாதிரி தெரியுது.
கிரிஞ்சு ஓகே ப்ரோ, இந்த எரிச்சல் மயிறு கலப்பாம இருந்தானுன்னா ஓகே, கிரிஞ்சு கூட பண்ணிட்டு போனி, எரிச்சலா ஒண்ணு பண்ணுவானுங்க அந்த அந்த வாய், இந்த ஸ்பீக்கர் வாய் எனக்கு இருப்பானுங்க, அதுதான் பிக் பாஸ்க்கே பெரிய தலைவலி. இந்த ஸ்பீக்கர் வாயினெல்லாம் முதல்ல அனுப்பிச்சு விட்டுருவாங்க வெளியில, இல்லன்னா பொழுதுனிக்கு போய் இந்த கேமரா பக்கத்துல நின்று பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம ஸ்னேக் பாபு பண்ணிட்டு இருந்தான், அபிஷேக் ராஜா பண்ணிட்டு இருந்தான், ஆனா அவன் போய் கேமரா பக்கத்துல போனாலே கேமரா அந்த பக்கம் திரும்பிக்கு, இல்லாட்டி அதை டிட்அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது அந்த மாதிரி இந்த கேமரா பைத்தியங்கள் இருக்குங்க நிறையா. ஏன்னா ஜிபி முத்துதான் எனக்கு ஃபன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்தால எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், அதுபோ ரெண்டு மூணு நாள் அதனால பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோன் பைத்தியம் அவரு, ஃபோன் இல்லாம ஒரு இருந்ததே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நாள் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் ஃபோன் இல்லாம. ஆமா ப்ரோ, அது பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா, ஏன்னா அப்பதான் அவர் பயமுத்துறாரு வந்த உடனே அதாமா அப்படின்னா அப்படின்ட்டு, அது சரியான ஃபன்னு வீட்டுல எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு. கமல் ஒரு சை ஒரு செகண்டே ஷாக் ஆயிட்டாரு, அப்படியே யார் யார் நீ உன்னை யார் யா அமைச்சது உள்ள அப்படின்ற மாதிரி. ஆபீஷியல் பேஜ் ஜிபி முத்துக்கு ஆபீஷியல் பேஜ் ஆரம்பிச்சாயப்பா, நம்ம நடக்குது. ஓ இது 24 மணி நேரம் இருக்குதா, உனக்கு காலைல எழுந்திரிச்சா பொழுது போகலின்னு இதை பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்ட்டு. பரவாயில்ல ஒன்னும் பண்ண மாட்டாங்க ப்ரோ, காலைல இருந்து வாக்கிங் போவாங்க பாத்ரூம் வரதுக்கு ஒசரம், அதை தான் காட்டுவானுங்க 3 மணி நேரமா. நைட்டு 2 மணிக்கெல்லாம் பார்த்தா குரட்டை விட்டுட்டு இருப்பானுங்க. அதுவும் கட்டுவாங்களா, அது ஓடுமா? அது ஆமா, அந்த பெட்டு பெட்டு இருக்கு, பெட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கேமரா கட்டுவானுங்க, இருட்டாதான் இருக்கும், சிசிடிவி பாக்கிறவங்க பார்த்துட்டே இருக்க முடியுதா? பிக் பாஸ் கார்த்தி, மொதல் பிக் பாஸ் ரெண்டாவது பிக் பாஸோ, அதுல ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் கூட லவ் ஆகி போச்சு, அது அது போய் என்ன பண்ணுச்சு, அந்த லவர் பெட்லயே படுத்துருச்சு. இவனுக்கு பிக் பாஸ்ல கூப்பிட்டு இப்படி எல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு அது அசிசியமா கெட்ட வார்த்தையில பேசிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது போட அப்படின்ட்டு அங்கேயே படுத்துருச்சான். அது நமக்கு எடிட் ஒருத்தர் சொன்னாரு, ஏங்க அதெல்லாம் எடிட் பண்ணி அதெல்லாம் போடலைங்க, போட்டிருந்தா அவ்வளவுதான், அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருக்குன்ட்டு. அந்த மாதிரி போன தடவை அந்த நமிதா எபிசோடே போட்டிருக்க மாட்டாங்க பாருங்க, அந்த அதுவே ஏதோ பஞ்சாயத்தான்னு நினைக்கிறேன், அதுவே வெளில சொல்லக்கூடாதுன்ட்டானுங்க போல, அதுவே ஏதோ பெரிய பஞ்சாயத்தாய்த்தான் அதை இடம் எடிட் அவுட் பண்ணி விட்டானுங்க. ஆமா ப்ரோ, லைவ்லயே அது வரல, கட் பண்ணிட்டானுங்க. இல்ல இல்ல, இது லைவ்னால இது லைவ் மாறிதானுங்க, இப்போ நேத்து நடந்ததுதானே இன்னைக்கு போடுறானுங்க, புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, அதுங்க அதுங்க நேத்து நடந்ததுதான் இன்னைக்கு பண்றேன். அந்த யூடியூப் சேனல் எப்பயோ நடந்தது லைவா போட்டுட்டு இருப்பானுங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் ப்ரோ அதுவும். அதான் இல்ல எடிட் அவுட் பண்ணிடுவானுங்க, அத நீங்க ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா அத வந்து எடிட் அவுட் பண்ணிடுவானுங்க. சரவணன் சிட்டப் சீசன் தான் ப்ரோ சூப்பரா. நமிதா நமிதா மேன்றன நமிதா, அது சம்திங் ஏதோ, அது நம்ம அபிஷேக் ராஜா கிட்ட கேளு, தெளிவா சொல்லுவான் அவன் அந்த ஸ்பாட்ல மெயின் அக்யூஸ்டே அவன் தான் நினைக்கிறேன், ஏதோ சம்திங், அது சம்திங், அது ரொம்ப டீப்பா போக விரும்பல, கேளு கேளு சொல்லுவான். நீங்க நினைக்கிற நமிதா இல்ல, இது போன சீசன் அந்த நமிதா, நீ அந்த சரத்குமார் நமிதா இல்ல, இது வேற நமிதா, நீ அங்க போயிடாத உடனே ஃபான்ஸ். முதல்ல இந்த கார்த்திக் ப்ரோ தப்பு இருக்கு, நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே நமிதா இந்தியாலே அவங்க ஒருத்தங்க தான், நீங்க நமிதானா அப்படிதான் அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, அநியாயமா இருக்கு நீங்க பேசுறது. நமிதா மாரி முத்து வந்து உனக்கு தெரியாது, அப்ப போன பிக் பாஸ் சத்தியமா தெரியாது, இப்பதான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாக்கணும். அந்த நமிதா வந்து அந்த நமிதா வந்துச்சா இல்ல, அது எனக்கு தெரியல, போன பிக் பாஸ் தான் நம்ம பாக்கவே இல்லையே. நடிகை நமிதா வந்தாங்களா பிக் பாஸ்? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்திருப்பாரு, சீசன் 1 ப்ரோ, காயத்ரி ரகுராம் கேங். அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒண்ணு வந்துச்சு இடையில, எதுக்குமே ஆகாது, தெண்ட பிக் பாஸ் எல்லாம் ரெண்டு மூணு வந்துச்சு இடையில. போன சீசன் ஒரு மாதிரி, போன சீசனே ஒரு லெவலாத்தான் இருந்துச்சு ஒரு பிக் பாஸ். ப்ரோ ஃபர்ஸ்ட் சீசனும் தேர்ட் சீசன் கவின் சீசன் நல்லா இருந்துச்சு ப்ரோ.
போன சீசனுமே டல் தான் இல்லீங்களா? ஆமா ஆமா ப்ரோ, போன சீசன் அந்த அளவுக்கு இதுவா ப்ரோ, போன சீசன் சினிமா பையன் இருந்ததுனால ஓரளவுக்கு அவன் இருந்த வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் விட்டுட்டானுங்க. 30-40 30வது நாள் 35வது நாள் எல்லாம் பாக்கறது விட்டுட்டானுங்க. அவரு அல்டிமேட்டா இருந்துச்சு. ரீஎன்ட்ரி வந்தப்ப ஒரு பாக்ஸ்ல இருந்து எகிர்னாரு. அவன் எல்லாம் பண்ணுவானுங்க, குரங்கு சட்டை எல்லாம் பண்ணுவான். ஆனா ஆக்சுவலா வந்து என்னன்னா அவன் இருந்தப்ப டிஆர்பி இருந்துச்சு, ஓரளவுக்கு எல்லாரும் பார்த்தாங்க, சிட்டிலயாவது நிறைய பார்த்தாங்க. அவனுக்கு அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதான் செய்யுது. அதான் விஜய் டிவி வச்சுட்டாங்க அவனே. அவன் பாருங்க டான்ஸ் ஆடுற, சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேலண்டடுங்க. டான்ஸ் ஆடுறான், அப்ப மத்தல மடிப்பான், பாட்டு பாடுவான், எல்லாமே பண்ணுவானுங்க, எல்லாமே தெரியும் அவனுக்கு. அவர் இப்போ படம் எடுக்க போறான். ஸோ அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல டேலண்டட் ஃபெல்லோ தான். விஜய் மகேஸ்வரி வந்திருக்காங்க, அவங்களுக்கே ஒரு தனி கோட்டம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு அந்த கேரக்டர்லாம் என்னன்னே தெரியல ப்ரோ. விஜய் மகேஸ்வரி எல்லாம் சரவண மீனாட்சி மீனாட்சி வந்திருக்காங்க. அப்படியா? ஓஹோ, எனக்கு அந்த இந்த பொண்ணு அந்த கே உண்மையிலுமே ஸ்ரீலங்கா பொண்ணு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு சாந்தமான நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. நல்ல பொண்ணு, ஐ மீன் கேரக்டரு. அப்புறம் பொண்ணுங்கள்ல அந்த பவானி பொண்ணு அது ஓரளவுக்கு நல்லா பேசினாங்க. அந்த பொண்ணு ஒன்று ரொம்ப கீழேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அவங்க ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணி நிற்பாங்கன்னு ஒரு ஃபீலிங்கு. பசங்களில் இந்த பையன் பேசினான், அந்த ராம சம்திங்கு, அந்த பையன் ஓரளவுக்கு அந்த கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்ட்டு பேசினார்ல அவரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கொஞ்சம் நியாயமா கரெக்டா இருந்தா அப்படி உண்மையை பேசணும் அப்படி. அது ஒரு இது. அமுதவாணன் ஓகே, எனக்கு இவரு கூட ஓகே. நம்ம எக்ஸ் வனிதா ஹஸ்பண்ட் அவரு, நம்மளே அவர் என்ன ராபர்ட் மாஸ்டர், ராபர்ட் ராபர்ட் மாஸ்டர், ராபர்ட் ராபர்ட் கூட ஓகே தான். அவருமே ஒன்றும் ஃப்ராங்கா இருக்காரு ப்ரோ. அப்படியே அதான் தாங்க, ஒன்றும் தப்பா தெரியல எனக்கு. ராபர்ட் மாஸ்டர் கூட ஒன்றும் பெருசா தப்பா தெரியல. பாப்பங்க இதெல்லாம் போக போதுதான் தெரியும், என்னென்ன என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு போக போகுதான் தெரியும். ஜனனின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு பாத்து. ஜனனி? ஆஹ், ஜனனி தான் இவனுங்க எல்லாம் ஃபேன்ஸ் கிளப். ஸ்ரீலங்கா பொண்ணு இவனுங்க பூரா, இவனுங்க எல்லாம் ஃபேன்ஸ் கிளப். இவனுங்க எல்லாம் நம்ம ஆளு பூரா ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. இப்ப ரெண்டு மூணு எபிசோடுங்கிறப்ப எல்லாம் பூரா அந்த பாட்டு போட்டுருவானுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பாட்டு போட்டு கொண்டாடிட்டு இருப்பானுங்க. இவனுங்க ஒரு தனி ரூட்ல இருப்பானுங்க. பிக் பாஸ் என்ன நடந்தாலும் சரி, ஜனனி வர்ற போர்ஷன் மட்டும் எடிட் பண்ணி கொண்டுருவாங்க. இந்த வாட்டி லவ் ட்ராக் எப்படி ப்ரோ, யாரு யாருக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த பையன், இந்த ஜோர்த்தாலே பையன், அந்த பையன் நல்லா இருக்கானுங்க. எனக்கு அந்த பையன் மேல ஒரு சின்ன வருது, கரெக்டா ஐ மீன் ரொம்ப நியாயமா இருப்பானோன்னு தோணுது. அந்த பையனுக்கு ஒரு லவ் லவ் செட் ஆனாலும் ஆகும் ஐ திங்க். ஐ திங்கிங் பாப்போம். பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ ஹாய். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? இங்க தலவன் க்ளவுஸ் செட்டாமா அகதா? ஆ, ஜிபிஎம்க்கு ஜிபிக்கு லவ்வா? பொண்டாட்டி வந்து வாயிலே அடிக்கும். ஐயோ, நாலு குழந்தை பெத்துட்டாயா தானே, ஒண்ணு இன்னையா லவ் செட் ஆகுது? செட் ஆனா அவ்வளவுதான், கட்டை எடுத்துட்டு வந்து அடிக்க அவங்க அம்மா. நானே போய் உடன்குடியில போய் கட்டை எடுத்து அவங்க கூட்டு வந்துருவேன். அவங்க வீட்டுக்காரம்மாவை வாங்கக்கா, இவனை போ, ரெண்டு பொல பொலங்கா அப்படின்ட்டு.